வணக்கம். இறை வணக்கம் என்ற அதிகாரத்தில் ஏழாவது குறளாகிய தனக்குவமை இல்லாதான் தாழ் சிறந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலரிது என்கின்ற குறளின் பொருளை நாம் சற்று ஆழமாக பார்ப்போம். தனக்கு உவமை இல்லாதான் என்கின்ற அந்த வரியானது ஈடு இணை சொல்ல முடியாதவன் என்ற பொருளை காட்டும். சான்றோர்களாக அறிவர்களாக மதிக்கப்படத்தக்க பெருமக்கள் இந்த உலகத்திலே செயற்கரிய செய்தவர்கள். அவர்களுடைய அறிவு திறத்தால், அறிவு கூர்மையால் இந்த உலகத்தில் மக்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும், மாந்தன் நலன் பெற வேண்டும், மண்ணுலகம் என்று சொல்லப்படுகிற இந்த மண்ணுயிர் அறிவு நலம் பண்பு நலமும் பெறுதல் வேண்டும் என்பதற்காக இவர்கள் தங்களுடைய அறிவு புலத்தை மிக கூர்மையாக்கி ஆழமாக சிந்தித்து பல்வேறு சிந்தனை கருவூலங்களை உலகத்திற்கு வித்திட்டு சென்றவர்களாக இருக்கின்றார்கள். அத்துடன் இல்லாமல் அதன் வாயிலாக அவர்களுடைய செயல் என்பது செயற்கரிய ஒன்றாக விளங்குகின்றது. இப்படியான மாந்தர்கள் பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஈடு இணை சொல்ல முடியாத அளவு அவர்கள் மிக சிறப்புக்குரியவர்களாக, முந்தி நிற்பவர்களாக, மேலோங்கி நிற்பவர்களாக விளங்குவதை நாம் காணலாம். அப்படி பலரை நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்த உலக அரங்கில் இந்த உலக மக்கள் நேற்றல்ல, இன்றல்ல, இனி என்றென்றும் இப்படிப்பட்ட சான்றோர்களுடைய அறிவுழைப்பால், இப்படிப்பட்ட சான்றோர்களுடைய சிந்தனையால் இந்த உலகம் பயன் பெற்று சிறந்து விளங்குவதை நாம் காணலாம். அது நம்முடைய தமிழ் இனத்தின் மட்டுமல்ல, பிற இனங்களிலும் அத்தகைய பெருமக்கள் இந்த உலக நலன் கருதி உழைத்த உழைப்பால் இன்றும் இந்த உலகம் பயன் பெற்று வருகின்றது. இந்த உலகத்தில் அறிவூர்களாக, அறவூர்களாக சொல்லப்பெற்ற பெருமக்கள் பலர், திருவள்ளுவர் பெருமானையே நாம் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அவருடைய அறிவுழைப்பால் அன்றும் இன்றும் இனி என்றும் இந்த மக்களுக்கு பயன்படத்தக்க வழிகாட்டுதலாக திருக்குறள் எனும் ஒரு அரிய நூல் நமக்கு கிடைத்தது. அந்த திருக்குறளை படைத்ததின் வாயிலாக ஒப்பாரும் இக்காரும் இல்லாத வகையிலே ஈடு இணை சொல்ல முடியாத அளவிலே தனக்கு உவமை நிகராக யாரும் இல்லாத அளவிலே ஒரு சீரிய பணியை, ஒரு சிறந்த பணியை அவர் இந்த உலகத்தில் ஆற்றி என்றென்றும் பேசப்படுகின்ற அளவுக்கு ஒரு புகழ் எய்தியிருக்கின்ற வாழ்வினை பெற்றவர் திருமூலர், வள்ளலார். மேலும் பன்னூற்றுக்கணக்கான அறிவோர்கள், அறவோர்கள் நம்முடைய தமிழ் குரு நல்லுலகில் தம்முடைய அறிவுழைப்பால் நீடு நிலைத்து நிற்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் செய்த அந்த அரும்பணியே அவர்களை பிறருக்கு ஈடு இணை சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களை உயர்த்தி காட்டியிருக்கிறது. நம் இனத்தில் மட்டுமல்லாமல் வேறு இனங்களிலும், வேறு நாடுகளிலும் இப்படிப்பட்ட பெருமக்கள் உருவாகியிருக்கிறார்கள். அவருடைய அறிவுழைப்பு என்பது அவர்களுடைய அந்த பயன்பாடு அல்லது அவருடைய செயல்பாடு என்பது அந்த சிந்தனை கருவூலங்களாக அமைவது மட்டுமல்லாமல் பல்வேறு கண்டுபிடிப்புகள், உலக நலன் கருதி, உலக மக்களுடைய எதிர்கால நலன் கருதி அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் என்றென்றும் இந்த உலகத்திற்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்றன. தாமஸ் அல்வா எடிசன் என்கின்ற ஒரு பெருமகன், அவர் மின்சாரத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றால் இன்றைக்கு உலகம் இந்த மின்னியலின் பயனை அடைந்திருக்காது. என்றென்றும் இந்த உலகம் உள்ளளவும் அவருடைய பெயர் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக அவர் அடைந்த அரும்பாடு என்பது சொல்லி மாளாதவை. அவர் அடைந்த தோல்விகள், ஆயிரம் முறை முயன்று, பல்லாயிரம் முறை முயன்று அவர் தோல்வியடைந்து தோல்வியடைந்து துவளாது அவர் தொடர்ந்து தம்முடைய உழைப்பினை, முயற்சியினை அவர் அயராது பாடாற்றி இறுதியில் வெற்றி பெற்றார். அந்த வெற்றியின் பயன் இன்று உலகம் அடைந்து கொண்டிருக்கிறது, மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இவர்களுடைய அந்த உழைப்பு என்பது ஈடு இணை சொல்ல முடியாத அளவுக்கு இருந்த காரணத்தினால் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் அப்படியான பெருமக்கள், அப்படியான உயர்ந்த சிந்தனையாளர்களுடைய
வழியினை சேர்தல் என்பதே இந்த தாள் சேர்தல் என்ற சொல் காட்டும். தாள் என்பது பாதத்தை குறிக்கும், காலினை குறிக்கும். நாம் ஏற்கனவே இது பற்றியெல்லாம் கண்டிருக்கின்றோம், இதனுடைய விளக்கத்தை கண்டிருக்கின்றோம். ஒரு மாந்தனுடைய வாழ்க்கை நடையை, வாழ்க்கை நடையை நடத்தை என்று சொல்வார்கள். அந்த மாந்தன் வாழ்கின்ற வாழ்க்கை செலவினை அவனுடைய வாழ்க்கை வழி என்று சொல்வார்கள். ஒரு எடுத்துக்காட்டாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற மாந்தனை நாம் பின்பற்றி போகிற பொழுது அவன் வழியை பின்பற்றி போ என்று சொல்வார்கள். அவன் வழியை பின்பற்றி போ என்று சொல்கிற அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு அவன் தாளை பின்பற்றி போ என்று சொல்வார்கள். எனவே தாளை வணங்குதல், தாளை பின்பற்றுதல் என்றால் அந்த மாந்தனுடைய வழியை பின்பற்றி போதல் என்று பொருளாகும். அவ்வாறு தான் அதற்குரிய ஏற்புடைய பொருளை நாம் கொள்ளுதல் வேண்டுமே ஒழிய அந்த காளினை நேரடியாக போய் பற்றிக்கொள்ளு, பிடித்துக்கொள், அல்லது காளை போய் வணங்கு என்று அதனுடைய மேலோட்ட பொருளை நாம் கொள்ளுதல் அதனுடைய உண்மை பொருளை உணர முடியாமல் செய்துவிடும். எனவே தாள் வணங்கல், தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்தல், தாள் சேர்ந்தார் என்று சொல்லப்படுவது அவருடைய வழியைச் சேர்ந்தார், வாழ்க்கை நெறியைச் சேர்ந்தார் என்று பொருளாம். பொய்தீர்ந்த ஒழுக்க நெறியைச் சேர்ந்தார் என்று பொருளாகும். தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் தங்களுடைய அந்த தேவைக்கேற்ப, தேவையின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். வாழ்க்கை செலவில் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை இயங்குகின்ற அந்த வாழ்க்கை செலவில் அவருடைய எண்ணத்தின் விளைவால், ஆசையின் விளைவால், அவருடைய தேவைக்கு ஏற்ப அவர்கள் உழைக்கின்றார்கள். உழைக்கின்ற மக்களுக்கு அந்த தேவை நிறைவேறுகின்ற பொழுது மகிழ்ச்சி கிடைக்கின்றது, தேவை நிறைவேறாத பொழுது அவர்களுக்கு கவலை பிறக்கின்றது. எனவே உலகத்தில் உழல்கின்ற இந்த வாழ்க்கையிலே இது ஒரு மிக எளிமையில் கடந்து செல்கிற ஒரு வாழ்க்கை என்று. வாழ்க்கை பாதை என்பது பல்வேறு தடங்கல்கள், பல்வேறு தடை கற்களை கடந்து செல்கிற ஒரு வாழ்க்கை பயணமாகும், செலவாகும். அவ்வாறு செல்கின்ற அந்த செலவானது துன்பம் நிறைந்ததாக அமையும். அந்த துன்பம் நிறைந்த அந்த வாழ்க்கையை நாம் கடக்கின்ற பொழுது தக்காருடைய வழியை பின்பற்றினால் அந்த எந்தெந்த நிலையில் எவ்வாறெல்லாம் நமக்கு சிக்கல் நேரும், அந்த சிக்கல்களை எவ்வாறெல்லாம் நாம் கடந்து செல்லலாம் என்று அந்த தக்கார் நமக்கு வழிகாட்டுவார்கள். எனவே மாந்த வாழ்க்கையில் மனிதன் தன்னுடைய தேவையை நிறைவேற்றி கொள்ள முடியாத ஒரு சூழல் வருகின்ற பொழுது, அல்லது அந்த உறவுகளோடு அவர்கள் தங்களுடைய அன்பினை பகிர்கின்ற பொழுது, சுற்றத்தாரோடும், உற்றவரோடும், நண்பரோடும், ஏனைய மக்களோடும் பழகுகிற பொழுது அவர்கள் கட்டாயமாக இன்பத்திற்கும் ஆட்படுவார்கள், துன்பத்திற்கும் ஆட்படுவார்கள். எனவே துன்பம் உழல்கின்ற பொழுது அவர்களுக்கு மனக்கவலை ஒன்று ஏற்படும். எனவே மனக்கவலை என்பது இந்த உலக இயற்கையை, இந்த உலக இயக்கத்தை, இந்த புடவியின் இயக்கத்தை உணர்கின்ற பொழுது இவையெல்லாம் ஒரு இயற்கை நீதிக்கு உட்பட்டவை, இயற்கை செயற்பாட்டுக்கு உட்பட்டவை என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றுகின்ற பொழுது அந்த மன துன்பம் படிப்படியாக குறையும், படிப்படியாக அகலும். எனவே ஒரு இயற்கையின் பாட்பட்ட, இயற்கையை சார்ந்து வாழ்கிற மாந்தன் அந்த இயற்கையில் நிகழ்கின்ற வினைப்பாடுகளை நுட்பமாக உணர்கின்ற பொழுது தனக்குள் எழும்புகின்ற அந்த மன துன்பங்களை, மனக்கவலைகளை படிப்படியாக விட்டு விலகுகின்றார். அவ்வாறு விட்டு விலகுகின்ற அந்த மன துணிவும், மனச்செம்மையும், மனப்பக்குவமும் அவனுக்கு எப்பொழுது ஏற்படுகிறது? தக்காருடைய, சான்றோருடைய, ஈடு இணை சொல்ல முடியாது வாழ்வாங்கு வாழ்ந்த பெரியோருடைய வழிகாட்டுதலை பெற்ற பிறகு, அவர்களுடைய அந்த சிந்தனையை கேட்ட பிறகு அவன் மன ஆறுதல் அடைகிறான், மனச்செம்மை பெறுகிறான், மனப்பக்குவம் உருகிறான். எனவே தம்மோடு இருந்த பெருமக்கள், தம்மோடு நெருங்கிய உறவினர்கள், அவர்கள் இது காரணமோடு வாழ்ந்தார்கள், திடீரென்று அவர்கள் இல்லாது போய்விட்டார்கள் என்ற நிலை வருகிற பொழுது மன துன்பம் உருவார்கள். இவற்றையெல்லாம் ஒரு இயல்பு வாழ்க்கை நிலையிலே, இயற்கை வாழ்க்கை நிலையிலே இது இயற்கையானது என்று உணர்கின்ற பொழுது அவர்கள் அதை இயல்பாக்கிக் கொள்வார்கள். ஒரு மாந்தனுக்கு மனக்கவலை அல்லது மன துன்பம் என்பது இப்படி பல்வேறு வகையில் உருவாகும். ஆசையினாலும் மனக்கவலை வருவதற்கு வாய்ப்புண்டு. பெரும்பாலான மன துன்பங்கள், மனக்கவலைகள் இந்த ஆசையினால் உருவாகின்றன. ஆசையை கட்டுப்படுத்துகிற பொழுது நெறியான வாழ்க்கைக்கு, அந்த வாழ்க்கை வழியிலே அவன் வாழ முற்படுகின்றான். இவ்வாறு ஆசையை எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும் என்ற அந்த முறையினை
அவன் நீதிநெறி நூல்களாக நூல்களின் வாயிலாக படித்தருகின்றான். அந்த நீதிநெறி நூல்களை எழுதி யாத்த பெருமக்களுடைய வழியை பின்பற்றுவதின் வாயிலாக படித்தருகின்றான். எனவே இந்த உலகத்தில் ஈடு இணை சொல்ல முடியாத, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத, தனக்கு உவமை இல்லாத, எடுத்துக்காட்டாக பிற யாரும் இல்லாத நிலையிலே வாழ்வாங்கு வாழ்ந்த பெருமக்களை நாடுகிற பொழுது, அவருடைய வழியை பின்பற்றுகிற பொழுது நாம் இந்த உலகத்திலே மன துன்பம் இல்லாமல், மனக்கவலை இல்லாமல் வாழலாம் என்கின்ற அந்த பொருளையே தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலறிது என்று கூறுகிறார். அவ்வாறு வாழாதவர்கள் மன துன்பத்தோடு வாழ முற்படுவார்கள், என்றென்றும் கவலையோடு வாழ முற்பட்டு கொண்டிருப்பார்கள். எளிய அல்லது இப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை அடையாதவர்கள் இந்த எளிய வாழ்க்கையில் உழன்று அவர்கள் அறிவார்ந்த சிந்தனைக்கு உட்படாமல் இந்த துன்பச்சூழலையே உழன்று கொண்டிருப்பார்கள். அதை மாற்றுவது அரிதாகிவிடும். ஆனால் பெருமக்களின் சான்றோர்களின் வழியை பின்பற்றுகின்றவர்கள் அதை கடந்து விளங்குவார்கள். எங்கும் பறந்து நிற்கின்ற பேரருளாக இருக்கின்ற இறையை உணர்வார்கள். அந்த இறையை உணர்கின்ற அந்த பேரின்பம், அந்த பேருணர்வு அவர்களுக்கு ஒரு பெரு நிறைவாக இருக்கும். எனவே தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்கின்ற அந்த குரல் இந்த பொருளையே உணர்த்துகின்றது.